நண்பர்களே, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ஆட்டிடியூட். திஸ் இஸ் எ கொட்டேஷன், யுவர் ஆட்டிடியூட் வில் டிசைட் யுவர் ஆல்டிடியூட். அதாவது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உங்களால் உயர முடியும் என்பது உங்களுடைய ஆட்டிடியூடை பொறுத்து இருக்கிறது. ஆட்டிடியூடு சுபாவம் சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம், சுபாவமாகவே இவர் நல்லவர், இவருடைய சுபாவம் அடிக்கடி கோபம் வரும், இவருடைய சுபாவம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார், இவருடைய சுபாவம் சிக்கனமாக இருப்பார், கஞ்சத்தனமாக இருப்பார். ஸோ இட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் விச் வில் டிசைட் யுவர் ஆல்டிடியூட். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு வேணுங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. ஆர் யூ அவைலபிள் டு அதர்ஸ்? ஆர் யூ ரெஸ்பான்சிவ் டு அதர்ஸ்? ஆர் யூ அவைலபிள்? மற்றவங்களுக்கு நீங்கள் இருக்கீங்களா? மற்றவங்களுக்காக நீங்கள் இருக்கீங்களா? யாருக்காவது ஒரு உதவி வேணும்னா உங்களை நம்பி வரலாமா? ஆர் யூ அவைலபிள்? ரெண்டாவது, ஆர் யூ ரெஸ்பான்சிவ்? ஒருத்தர் ஒரு உதவி உங்களை கேட்குறாரு, இல்லை உங்களுக்கே தெரியுது அவருக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படும் போல் தெரியுதுன்னா நீங்களாகவே முன்வந்து அதை செய்வீங்களா? இது ரெண்டும் முக்கியம். நம்ம பல பேருக்கிட்ட பல விஷயங்களை கற்றுக்கணும். ஒருத்தருடைய கற்றுக்கணும்னா ஒரு பெரிய படித்தவராக இருக்கணும், இல்லை பெரிய அனுபவசாலியாக இருக்கணும், அது மாத்திரம் அல்ல. எத்தனையோ பேர்கள்கிட்ட நம்ம அப்படி பார்த்துட்டே வரும்போது பல நல்ல குணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கற்றுக்கணும். எவ்ரிடே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு யாரிடம் என்ன கற்றுக்கொண்டேன் அதை நோட் பண்ணிகிட்டே வாங்கினேன், ஒரு டைரி ஆட்டம் போடுங்களேன். யாருக்கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி? யூ ஹாவ் டு பி எ கண்டினியூவஸ் லேர்னர், லைஃப் லாங் லேர்னர் சொல்லுவாங்க. சில வாரங்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு முக்கியமான மீட்டிங், அந்த மீட்டிங் முடிவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆயிடுச்சு. எக்கச்சக்கமான மழை, பல இடங்களில் வந்து கார் நின்று போச்சு. அது டி நகர்லேருந்து நான் பரப்புகிறேன், 10:30 பரப்புகிறேன், டிராஃபிக் ஜாம், எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் ஜாம். ஏன்னா அந்த அளவுக்கு மழை தண்ணி தேங்கி போச்சு. நான் வர வேண்டிய இடம் திருவள்ளூர், சாதாரணமாகவே 1.5 மணி நேரம் ஆகும், அன்றைக்கி 3 மணி நேரம் ஆச்சு. பொறுமையாக எங்கள் டிரைவர் சுந்தரமூர்த்தி அவர் ஓட்டிகிட்டு வர்றாரு. எப்படா வீட்டுக்கு வரும் போலும் அப்படின்னு ஆகிப்போச்சு, பசி வேறு. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி, திருவள்ளூர்லேருந்து 8-9 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவர் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது யாருக்கும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணவுடனே அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டேன், இல்லை என் ஃப்ரெண்டு, அவருடைய வண்டி அங்கே நிற்குது, அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நீர் நான் வரேன் அப்படின்ட்டு சொல்கிறேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம எங்கள் வீட்டுக்கு வரும்போது 12:30 இருக்கும். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு போய் அவருடைய வண்டிக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை செஞ்சுட்டு அவர் வந்திருக்காரு. மறுநாள் காலையில் நான் கேட்குறேன், அவருக்கு ஹெல்ப் பண்ணிங்களா? ஆமாம் சார், ஒன்று சின்ன ஒரு ஒர்க்கு தான், அது செஞ்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனீங்க? 1:30 போகணும் சார் காலையில்ன்றார். பாருங்கள், ரோட்டில் வந்துட்ருக்கோம், அந்த இடத்துல ஒருத்தர் வண்டியில் இதை ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாரு, இவருடைய நண்பர் அவர், அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது, இவர் இந்த வண்டியில் போகிறாருன்னு அவருக்கும் தெரியாது, அவர் இவருக்கு ஃபோனும் பண்ணி கேட்கல, இவராகவே முன் வந்து அவருக்கு போய் இந்த ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. எதுக்காக இந்த நான் நிகழ்வை நான் உங்களை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி தான் வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் நிறைய பேர்கள் எல்லோரும் நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஆர் யூ அவைலபிள்? ஆர் யூ ரெஸ்பான்சிவ்? இந்த வார்த்தையை கொஞ்சம் ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய பல நண்பர்கள் இந்த கொள்கையை கடைபிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நண்பர், அவர் பேர் சுரேஷ்னு பேர், எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பண்ண மாதிரி நான் எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருப்போம், மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்ருப்போம். அவர் என்ன பண்ணுவார், நேராக யார் அந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவர்கிட்ட போய் என்ன ஹெல்ப் பண்ணணும் கிட்டன்னு இறங்கிடுவார். முக்கியமாக கிச்சனில் போயிடுவார். நிறைய பேர் ஒரு 100-200 பேர் சாப்பிட வந்தாங்கன்னா இவர் முதல்ல தட்டில் அந்த பொருளெல்லாம் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிப்பார். எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் இவர் வீட்டுக்கு போவார்.
நீங்கள் நம்பலாம் சுரேஷ் வந்தார்னா அந்த ஒரு ஹெல்ப் கிடைக்கும்னுட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடந்த 6 மாதங்களில் வெர் யூ அவைலபிள் டு அதர்ஸ் அண்ட் வெர் யூ ரெஸ்பான்சிவ் டு அதர்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்.